ஹாய், ஹலோ, வணக்கம். இது மிஸ்டர் கோல் கடலெண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபலாஃபல் செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபலாஃபல் செய்ய தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 2 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், புதினா இலை 1 கப், வெங்காயம் 1, மிளகு பொடி 1 டேபிள்ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள்ஸ்பூன், மல்லி பொடி 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், எள் 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபலாஃபல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஃபலாஃபல்னா என்ன அப்படின்னா, ஃபலாஃபல் வந்து நம்ம ஊரில் சொல்லப்போனால் அது வந்து ஒரு கொண்டக்கடலை வடை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஈஜிப்டில் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொண்டக்கடலையில் கொண்டக்கடலை, வெங்காயம், பாஸ்லி இதெல்லாம் போட்டு ஒரு வடை ஸ்டைலில் ரெடி பண்ணாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஆனால் பாலஸ்தீனில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலையும் கொண்டக்கடலை யூஸ் பண்ணாங்க. இந்த ஃபலாஃபலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேஷனல் டிஷ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்துடாதீங்க. இந்த வெள்ளை கொண்டக்கடலையை 1 நாளுக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு எடுத்துக்கோங்க. ஊற போட்டதுக்கப்புறம் என்னென்னா, இது மாதிரி அந்த தோல் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து நல்லா என்ன செஞ்சுருங்கன்னா, இந்த தோலை தூர எடுத்துருங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இதை அப்படியே பவுலில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா, நம்ம ஊரில் வந்து பாஸ்லி கிடைக்கிறது இல்லை, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலாக இந்த ஃபலாஃபல் வந்து ஈஜிப்டில் செய்யும் பொழுது பாஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஊரில் என்ன செய்கிறோன்னா, கொத்தமல்லி இலையை இதில் அப்படியே சேர்த்துடலாம். நம்ம ஊரில் மணத்துக்காண்டி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் புதினா இலை அதையும் சேர்க்கலாம். ஆனால் ஈஜிப்டில் புதினா இலை சேர்க்க மாட்டாங்க. அதோட கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம், உப்பு, உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகு பொடி, ஜீரக பொடி. நார்மலாக ஈஜிப்ட்லலாம் வந்து ஜீரகம்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கொத்தமல்லி பொடி, எங்கள் ஊரில் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து தனியாத்தூள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் அதையும் சேர்த்துடலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி, இது என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம ஊர்லலாம் வந்து பருப்பு வடை செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம நல்லா என்ன செய்யணும், கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் வச்சிருக்கிற இந்த வெள்ளை எள், இதை வந்து லைட்டாக வறுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். இதை வந்து அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த எள்ளை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து சின்ன சின்ன, நம்ம ஊரில் வந்து இந்த பருப்போடை செஞ்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா, லைட்டாக இதை வந்து அப்படி உருட்டிட்டு என்ன செய்யணும்னா, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, தட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். ஆனால் சைடில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, லைட்டாக இந்த பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து என்ன ஆகுன்னா, ஒட்டிடக்கூடாது. அதனால் இதை அப்படியே எடுத்து சைடில் அப்படியே வச்சிடலாம். இது மாதிரி இங்கே வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா,
அப்படியே தட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை வடை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து என்ன செய்யலாம்னா, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெய் வந்து சூடாயாச்சு, இதை அப்படியே ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த பலாஃபலை வந்து எண்ணெயில் போட்டாச்சு. ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும், அதாவது போட்டு கிண்டு கிண்டு நாட்டினாங்க. லைட்டாக வந்து என்ன செய்யணும், அப்படியே டேர்ன் பண்ணி விடுங்க. இதை வந்து ஸ்லோ ஃபயரில் ஒரு 4-5 நிமிஷம் நம்ம அப்படியே இந்த வடை பொறிச்சு எடுப்போம்ல, அதே மாதிரி நம்ம இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பாருங்க, இந்த பலாஃபல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இந்த ஃபலாப்பல் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன செய்வோம்னா, தேங்காய் சட்னி எல்லாம் செய்வோம் நம்ம வடை சாப்பிட்றதுக்கு. அதனால இது ஈஜிப்ட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, எள்ளுல வந்து ஒரு சாஸ் ஒன்று செய்வாங்க. அது எப்படின்னா, இந்த இதை வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதாவது இது வந்து எப்படின்னா, நான் வச்சிருக்கிற இந்த வெள்ளை எள்ளை வந்து லைட்டா வறுத்து எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில போட்டு, இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டு நீ அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். நிறைய எண்ணெய் விட்டு அடிச்சிடாதீங்க, ஏன்னா எள்ளு வந்து நல்லா அரைபடும் போது என்ன ஆகும்னா அதுல இருந்தும் எண்ணெய் வரும். அதனால தான் நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டால் போதும். இப்போ நான் வந்து அரைச்சி இதில் வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோன்னா, நான் வச்சிருக்கிற இந்த பூண்டையும் லைட்டாக இதில் அப்படியே சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, சீரகப்பொடி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துலாம். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தஹினா சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி இருக்கும். இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த ஃபலாஃபல் வந்து ரெடி ஆயாச்சு. ஆனால் நீங்கள் வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சிடாதீங்க. கொண்டக்கடலையை ஊற வச்சு நீங்கள் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, அதே நேரத்தில் அந்த கொண்டக்கடலை ஊற வச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த தோலெல்லாம் நீங்கள் எடுக்கணும். எடுக்காமல் செஞ்சீங்கன்னா இது வந்து ஃபலாஃபல் ஃபலாஃபலாக வராது. இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ஃபலாஃபல் வந்து ரெடி ஆயாச்சு, இதை அப்படியே சைடில் எடுத்துடலாம். ஃபலாஃபல் வந்து ரெடி ஆயாச்சு, இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். ஃபலாஃபல் செய்முறை, முதல்ல ஒரு பவுலில் ஊற வச்ச கொண்டக்கடலை, பேக்கிங் சோடா, கொத்தமல்லி இலை, புதினா இலை, சிறிதாக நறுக்கிய வெங்காயம், பூண்டு, உப்பு, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா கொரகொரன்னு வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துடலாம். பிறகு அந்த அரைச்ச அந்த மாவோட
வறுத்து வச்சிருக்கிற எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு வடை ஷேப்பில் நம்ம அதை தட்டி எடுத்துக்கோங்க. அதை பிறகு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த தஹினா சாஸோடு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான சுவையான ஃபலாஃபல் தயார். இப்போது நம்மளுடைய ஃபலாஃபல் வந்து ரெடி ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ்மெலோ சாக்லேட் பாயாசம் செய்ய போகிறோம். அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். மேஷ்மெலோ சாக்லேட் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: மேஷ்மெல்லோ 5, ஒயிட் சாக்லேட் 100 கிராம், பால் 3 கப், வறுத்த சேமியா 1 கப், வறுத்த முந்திரி பருப்பு 10, வறுத்த உலர் திராட்சை 2 டேபிள்ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், முட்டை 2, சர்க்கரை 1/2 கப், வேக வைத்த ஜவ்வரிசி 1/2 கப். மேஷ்மெல்லோ சாக்லேட் பாயசம் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் முட்டையை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, மஞ்சக்கரு மட்டும்தான் எடுத்திருக்கேன், வெள்ளைக்கரு இல்லை. அதில் அப்படியே இதில் சேர்த்துருங்க. அதோட வச்சிருக்கிற இந்த சர்க்கரை இதையும் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சீனி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம என்னென்னா இதில் வந்து சாக்லேட்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ என்ன செய்யணும்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, என்கிட்ட இருக்கிற இந்த பாலை இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரையும் அந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கியாச்சு. அந்த சர்க்கரை போகிற வரைக்கும் என்ன செய்யணும்னா, நம்ம நல்லா அப்படியே கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம நெருப்பில் கூட வைக்கலாம், தீயில் வைக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா, முட்டை இருக்கிறதுனால எக் புரிஜி ஆயிரும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து கஸ்டர்ட் பண்ண போகிறோம். அதனால இப்போ என்ன செய்யறோம்னா, இதில் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா, நம்மகிட்ட இருக்கிற இந்த நம்ம முட்டை, இந்த பால், சர்க்கரை இருக்கையா, இதை இப்படியே வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்லோ ஃபயரில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடிபிடிச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு 20-30 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபயரில் அப்படியே அப்படியே என்ன செய்யணும்னா, அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும், அடிபிடிச்சிடவும் கூடாது. கிண்டிட்டு ஒரு 20-30 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது பாருங்கள், நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்படி இந்த உட்டன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு விரல் எடுத்து இப்படி கோடு போட்டிங்கன்னா, இந்த ரெண்டு சைடு வந்து என்ன ஆகும்னா, ஒரே அந்த இதில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி வடியாமல் இருக்கணும். வடியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து இப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சூடாக இருக்கும் போதே என்ன செய்யலாம்னா, அப்படியே வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வச்சுருக்கிற இந்த சாக்லேட், அதாவது நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ப்ரௌன் சாக்லேட்டோ அதை யூஸ் பண்ணிடாதீங்க, கலர் வந்து மாறிடும். அதனால் இப்போது சாக்லேட்டையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அந்த சாக்லேட் வந்து லைட்டாக மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சாக்லேட்டும் மெல்ட் ஆயாச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வேக வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசி இதையும் என்ன செஞ்சிடலாம், அப்படியே உள்ள சேர்த்துருங்க. நார்மலாக பாயாசம் அப்படின்னாலே என்ன இருக்கும், ஜவ்வரிசி இருக்கும். அதனால் அந்த ஜவ்வரிசியும் நல்லா வேக வச்சது இன்னும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
என்கிட்ட இருக்கிற வெனிலா எசன்ஸ் அதையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துடலாம். உலர் திராட்சை அதையும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பியும் அந்த டபுள் பாயிலில் வச்சுட்டு கரெக்டாக என்ன செய்யுங்கன்னா, 1-2 நிமிஷம் மட்டும் நீங்கள் சூடு பண்ணிவிடுங்க. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய இந்த பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்து இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வச்சுருக்கிறேன் இந்த மேஷ்மலோ, இதை லைட்டாக அப்படியே மேலே போட்டுடலாம். கொஞ்சம் ரைசினையும் தூவி விட்டுக்கோங்க. கடைசியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வறுத்து வச்சுருக்கிற இந்த சேமியா இதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. மேஷ்மல்லோ சாக்லேட் பாயாசம் செய்முறை. முதல்ல ஒரு பாத்திரத்தில் முட்டையுடைய மஞ்சக்கரு, சர்க்கரை இதையும் சேர்த்து நல்லா கலக்கிருங்க. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பிறகு பாலை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதனை திரும்பி டபுள் பாய்லரில் வச்சு நல்லா திக்கார வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பிறகு அந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்துட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த சாக்லேட்டை அதோடு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துருங்க. மீண்டும் அந்த சாக்லேட் சேர்த்த அந்த கஸ்டர்டை திரும்பியும் அந்த டபுள் பாய்லரில் வச்சு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசியையும் வறுத்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதை டபுள் பாய்லரில் வச்சு கலக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற மேஷ்மலோவையும் மேலே போட்டுருங்க. அந்த வறுத்த சேமியாவை மேலே தூவி சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சுவையான ஒரு மேஷ்மலோ சாக்லேட் பாயாசம் தயார். இப்போ நம்மளுடைய மேஷ்மலோ சாக்லேட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த ஃபலாஃபலி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், சி யூ, பாய் பாய். இது மிஸ்டர் கோல் கடலெண்ணெய் வழங்கும் என்எஸ் சமையலோ. சி யூ, பாய்.